மனைவிக்கு ரெண்டு வாரமா சித்தப்பிரம மாதிரி இருக்குது. உங்க பாடு குஷிதான், இஷ்டம் போல இருக்கலாம். என்ன சார் நீங்க தமாஷ் பண்றீங்க, ரெண்டு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா சார். பேசவே மாட்டேங்கிறா, அப்படியே விட்டுறியா? ஏன் மனைவி ஊமையா போயிடாத, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன சார் நீங்க வேடிக்கையா பேசுறீங்க, நான் ஊருக்கு புதுசுசா, அதனாலதான் என்ன தேடி வந்திருக்கீங்க. நான் தொழில விட்டு 5-6 வருஷம் ஆகுது, நீங்க வேற டாக்டர் போய் பாருங்க. ஏன் சார் தொழில விட்டீங்க? ஏன் தொழில நான் விடுவேன், நீ என்ன கேக்குறது? ஏன் சார் தொழில விட்டீங்க, யாரு என்ன? என்ன சார் கோச்சுக்கிறாதீங்க, தெரியாம கேட்டேன். கொஞ்சிருங்க. ஏன் சார் உங்க பெண் ஜாதி சித்த பிரம்ம பிடிச்சு பேசாம இருக்கிற அளவுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க? பெரிய ஆள் சார் நீங்க. கோவம் வந்தது ஓஞ்சி பழான்னு கன்னத்துல அரைஞ்ச பெண் ஜாதி அரைஞ்சிட்டீங்க. ஐயோ தைரியம் சார். அதுல இருந்து சித்த பிரம்ம இப்ப பேசுறதும் கிடையாது. இந்த கையால தானே அரைஞ்சீங்க. ஆமா, என்ன கை சார் இது? நீங்க போயிட்டு வாங்க. பெண் ஜாதி பேச மாட்டேங்கிறாளே, கொடுத்து வச்சுறேன். ஓஹோ, அப்படின்னா நான் என்ன உங்களுக்கு வாயாடியா போயிட்டேனா? கேட்டேன், நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவா? அவனுக்காக சொன்ன, சும்மா அவனுக்காக. இதுக்கு தாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன இப்படி எல்லாம் பேசுவீங்களா? நாம காதலிச்சிருந்தா நம்ம கல்யாணம் நடந்திருக்குமா? ஏன் நடக்காது? உன்ன காதலிச்சிருந்தேன்னு வச்சுக்க, உன்னை பத்தி அப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்புறம் உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பனா? ஐயோ போதுமே. ஏடா சம்மந்தா? அதுல திருச்சியில இருந்து உங்க அண்ணாவும் மீரா வராங்க. வாங்க. என்னண்ணா வரதா? ஒரு லெட்டர் கூட போடல நீங்க. உனக்கு லெட்டர் போட்டு தான் நான் இங்க வரணுமா? சும்மா தமாஷ் எப்பவுமே அப்படிதான். ஏன்பா வந்தது வராதுமா சித்தப்பாவை மிரட்டுறீங்க? ஏண்டா பிரேமா எங்க இன்னும் காலேஜ் வந்து வரலையா? என்ன வரலையா? வந்தாச்சுங்க, டென்னிஸ் ஆட போயிருக்கு. என்னது டென்னிஸா? ஆமா டென்னிஸ், தெரியாது டென்னிஸ். ஐயோ என் தலை எடுத்து. ஏண்டா பிரேமாவை யார் டென்னிஸ் ஆட சொன்னது? கேளுங்க கேளுங்க, எல்லாம் இவர் குடுக்கற செல்லம் தான். கேக்குறாரு பதில் சொல்லுங்க. அவளை ஏன் டென்னிஸ் ஆட சொல்றீங்க? பின்ன என்ன ஒண்ணு டென்னிஸ் ஆட சொல்ல முடியும்? சிச்சே. ஹலோ டாடி. ஹே மீரா, இந்த டிரஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. டிரஸ் அது சகிக்கல கன்றாவி. நல்லா இருக்கு. யார் ஐடியா? சித்தப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு கொஞ்சம் அவசரமா வெளியில வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டு. சரிடா, என் பெரிய பொண்ணு பிரேமாவை நான் வளர்க்கறேன் வளர்க்கறேன்னு என் உசிரை வாங்கி உன் கூட அழைச்சிட்டு வந்திய, அத நீ வளர்த்திருக்கிற லட்சணம் இதுதானா? ஏன் நல்லா வளர்ந்துருக்குது, நல்லா வளர்த்தி. போதும்டா, இந்த முறை காலேஜ் படிப்பு முடிஞ்சு லீவ் விட்டதும் அதை நான் என் கூட அழைச்சிட்டு போறேன். உங்ககிட்ட வளர்ந்தா அது உருப்படாது. உங்ககிட்ட வளர்ந்த அவசரம் நல்லா உருப்படுமா? ஏண்டா ஏன் இப்ப நான் இருக்கேன், என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உதவாக்கற உருப்படாதவன் எதுக்குமே லாயக்கு இல்ல. என்ன வளர்த்ததே நீங்க தானே, உங்களுக்கு மட்டும் என்ன வளர்க்க தெரிஞ்சுதா? என்ன பதிலியே காணும்? ஒண்ணும் தெரியாட்டி உடனே சீச்சிதுன்னு. சரி சரி வாங்க உள்ள வாமா மீரா. அப்பா இதுல சொல்ல வேண்டாம்னு நாம மட்ராஸ் போல சித்தப்பா. என்ன விஷயம்? கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது, நான் பாக்கணும். நானும் பாக்கணுமே. போலாம் மட்ராஸ்க்கு. அடுத்த வாரம் நடக்க போகுது. சரி, உங்க அப்பா உமாபதி ஊருக்கு போட்டோம், உடனே நான் மெட்ராஸுக்கு போய் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற வரைக்கும் நம்ம தங்கறதுக்காக வாடகைக்கு ஒரு வீட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு டிக்கெட்டையும் வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி? எப்படி அந்த வீட்டை ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் வாடகை கொடுத்த? ஏ பிரகாஷ், வீட்டுக்காரர் கிட்ட ஒரு நாளைக்கு 50 ரூபாய் வாடகை கொடுக்கறதா சொன்னேன், வீட்டு சாவியை கொடுத்துட்டாரா? நம்ம கிட்ட இருந்தது 50 ரூபாய், அதையும் வீட்டுக்காரர் கிட்ட கொடுத்துட்டேன். நம்ம பிளான் படி எல்லாம் நடக்கலன்னா ஆபத்தா முடிய போகுது. யாருன்றா சொல்ற ஆபத்துன்னு? டேய், நான் வீட்டு புரோக்கரா, இதே வீட்டை வாடகைக்கு விடப்படும்னு எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் தெரியுமா? அவங்க எல்லாம் வருவாங்க, வரும்போது நீ இந்த வீட்டு சொந்தக்கார மாதிரி நடி. போதும், மத்ததான் நான் பாத்துக்கிறேன். உள்ள போறேன். நீங்க தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். இவரு ஏ சார், வாசல்ல வாடகைக்கு விட போகணும்னு போர்டு மாட்டி இருக்குதே, வாடகைக்கா விட போறீங்க?
வேற எதுக்கு போர்டு மாட்டிருக்கு? போச்சுக்காதீங்க, எதுவா இருந்தாலும் கரெக்டா பேசிக்கணும். ஆமா ஆமா, எல்லாம் கரெக்டா இருக்கணும். 100 ரூபாய் வாடகை, 1 மாசம் அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துடணும். வீடுதான் எப்படி? இப்படித்தான். குழாயில தண்ணி வருமா? யோ, குழாயில தண்ணி வராம பின்ன பாலாயா வரும்? சுபத்துல ஆணி அடிக்கலாமா? சுபத்துல அடிக்காம பின்ன தரையில அடிப்ப? இஷ்டத்துக்கு அடியா? ஒரு இடம் பாக்கி விடாம ஆணியா அடி? எங்களுக்கு என்ன சிமெண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குமா? எத்தனை கல் சுவர் இது? தலை எப்படி? உத்தரம் எல்லாம் கான்கிரீட் தானா? யோ, என்ன கொளுத்து மேஸ்திரியா, இஷ்டம்னா அட்வான்ஸ் குடியா இல்லன்னா போய்கிட்டு? அடுத்த ஆள் வந்துகிட்டா இருக்குது. போவிச்சுக்காதீங்க, இந்தாங்க அட்வான்ஸ். குடும்பத்தோட வர்றேன். குடும்பம் எப்படி ஸ்ட்ராங்கா? ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. புறப்பட வர்றேன். 50 ரூபாய் போச்சு, நீ பாத்தியா சம்பாதிச்சிட்டேன். கரெக்டா இருக்க பாரு. 1, 2, 3, 4 என்ன கடன் நோட்டா? என்ன சாரே, ஈ வீடு வாடகைக்கு விடுனதானோ? யாரடா அவன் சண்டைக்கு வரா? சண்டை ஒண்ணும் இல்ல. ஈ வீட்டு வாடகை எந்த? என்னடா இது, அவரவன் வாடகை இந்தா இந்தாங்கிற, இவரோட வாடகை எந்த எந்தாங்கிறாரு? வாடகை எவ்வளவுன்னு கேக்குறான். அதுதானே எதத்தின்ன எதத்தின்ன? டேய், அவன் எதையும் திங்கலடா, அதுதாங்கிறான். ஓஹோ, அதுதானே அதுதானேன்னா அதான் அதான் அர்த்தமா? ஐயா, இந்த வீட்டு வாடகை 100 ரூபாய், 1 மாசம் அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துருவோம். எங்கண்ட? இது மலபார் வீடியோ, ஞான் தன்ன திருட்டுனதா? அது போட்ட உங்களை ரெண்டு ஆள் ஆறான முதலாளி இவரு. 100 ரூபாய் நான் ஞான் போயிட்டு வரேன். ஏன் இருந்து சாயா குடிச்சிட்டு போறதே? வேண்டாம். இல்ல, ஓ போ ஓ போ. பாஷ வாரியா வராங்க? அடுத்தது ஒரு அம்மா வர்றாங்களே, இவங்க எந்த பாஷையில பேச போறாங்களோ? நாட்டியம் ஆடிக்கிட்டே வராப்ல. இங்க வீடு வாடகைக்கு விட போறீங்களா? ஆமா. நீங்க யாருங்க? என் பேர் நளினி. வீடு ஒரே பொம்பளை கூட்டமா மாறிடுவேன். இந்த காலத்துல பொம்பளைங்க எங்க ஆடுறாங்க? ஆடுறது பூரா குழந்தைங்கதான். 4 வயசுல ஆட ஆரம்பிச்சு 5வது வயசுல அரங்கேற்றோம். ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. ஆமா, வாடகை எவ்வளவு? 150. அதே 150 அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துறணும். ரசீத் கொடுப்பீங்களா? இது வரைக்கும் கொடுக்கல, இப்பவும் கொடுக்க போறது இல்ல, உங்களையும் விட போறது இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அம்மா, நாட்டிய ராணி நளினா. பள்ளிக்கூடங்கிறீங்க, டான்ஸுங்கிறீங்க, எந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்க? பரதநாட்டியமா? நோனோ, அதெல்லாம் ஓல்ட் டைப். நவநாகரிகமான டான்ஸ் தான் நான் ஆடுறது. அது என்னங்க நவநாகரிகமான டான்ஸ்? குரத்தி நடனம். குரத்தி நடனத்தையா நீங்க ஆடுறீங்க? அத குரத்தி ஆடுவாங்களே. என்ன சார் இது, இப்படி சொல்லிட்டீங்களே? ஐயோ, தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சுங்க. நீங்க ஆனா என்ன, குறத்தி ஆடானா, எல்லாமே எங்களுக்கு ஒண்ணுதான். அப்ப நான் வரேன் சார். ஐயோ, தப்புறா, கிடைச்ச வரைக்கும் போடுண்டா, போலாண்டா. வரும்போது ஏடா போலாம் போலாங்கிற? நீ வரப்படியா இல்லையா? நான் போறேன். அங்க வராடா, மூஞ்சி பாத்தியா? சுத்தமா யாரும் போடுறது? நான் அவனை பார்த்து வரேன். நீ போறது போற, பின்பக்கம் ஓடிடு. போட போட. யாரோ ரொம்ப போறாங்களே, யாரு? உங்க பாட்டியா? ஆமா, கான்வெட்ட படிக்கிறாங்க. வாங்க உட்காருங்க. எங்க வந்தீங்க? துளர் போட்டு பார்த்தா இவ்வளவு நினைச்சிட்ட? எவ்வளவு வாடகை? 4-5 நாள் எடுத்த வாடகை கொடுத்தீங்கன்னா போறேன் எனக்கு. 4-5 நாளா? நீங்களும் நம்ம மாதிரியே கேசா? 100 ரூபாய் வாடகை, அதேதான் அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துடணும். சரி. என்னங்க சத்தம்? ஐயோ, வந்துட்டாங்களா? அப்பவே பிரகாஷ் கூப்பிட்டா கூடவே போயிருந்துருக்கலாம். என்னது? ஒண்ணு இல்ல, இது என் சமாச்சாரம், யாருன்னு பார்த்துட்டு வந்துருங்க. சரி, சீக்கிரம் வா. வா, விட வா. என்ன பொறுத்தவரைக்கும் முதல்ல ஒருத்தரையும் கூட பாத்திக்கிட உள்ள, அவரு முதலாளியோடைய பையன், வேலையா வெளியே போயிருக்காரு. பெரிய முதலாளியா இருக்காரு உள்ள, அனுப்புற, அவர்கிட்ட பேசிங்க. இந்த வீடு உங்களுக்கு வாடகைக்கு வேணும்னா நான் சொல்றபடி நீங்க செய்யணும். கொஞ்ச நேரத்துக்கு அவங்க முன்னால நீங்க இந்த வீட்டு சொந்தக்காரர் மாதிரி நடிக்கணும். அவங்க எல்லாம் வீட்டை வாடகைக்கு கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு குடுக்கறேன்னு சொன்னா அவங்க எல்லாம் கோச்சுக்குவாங்க. நான் என்ன சொல்லி சமாளிச்சிருக்கேன்? ஐயா, இந்த வீட்டு சொந்தக்காரரே இங்க கொடுத்து வர போறாரு, அதனால உங்களுக்கு எல்லாம் வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க அவங்க முன்னால போய் நீங்க தான் இந்த வீட்டு முதலாளின்னு சொல்லிடுங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க சார்.
எனக்கு பின்னால கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரட்டுமா? நீ போ, நான் சமாளிக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல பையன் நீ. பிரகாஷ், இதுக்கு ஒரு பெரிய தமாஷ். ஒரு வீட்டை வாடகைக்கு பேச போயிருந்தேன், அங்க நடனே அவர் பொம்பளை ஆம்பளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். நான் நினைக்கிறேன் காலேஜ்ல படிக்கிற போல இருக்கு. எனக்கு தான் நிதானமே தெரியாதா? நேரம் ஆம்பளை அடிச்சுக்கிட்டு கிட்ட போய் தோழ கையை வச்சு ஒரு உருக்கு உலுக்கி என்னது? யார் சார் நீங்க? என் வீட்லயே வந்து என்ன விசாரிக்கிறியா? என் பேர் பாலு. உங்க படம் என்னாச்சு? யார் நீங்க? நான் மிஸ்டர் பிரகாஷுக்கு ஃப்ரெண்டு. நானும் தான் பிரகாஷுக்கு ஃப்ரெண்டு. எங்க அந்த முனைய வச்சுங்க. எனக்கு புடவை வாங்க போயிருக்காரு. புடவை வாங்க போயிருக்கான? அட பாவி, எனக்கு எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்டா இருக்கான். எனக்கு ஒரு பேண்ட் வாங்கி கொடுத்துருப்பானா? எத்தனை வருஷமா நீங்க தம்பி? அசோ வீட்டுக்காரன். என்ன இது? ஆபத்து பாவம் இல்ல. உட்காரி உட்காரி சொன்னா கடை வீட்டுக்காரன். அம்மா நீங்க தண்ணி அடுத்த காலம் சொல்லுவான். இந்த சேப்பல் பிடிக்க மாதிரி படிச்சுட்டு பாடி பேசாம மூஞ்சி முடிக்க. காலாட்டம் காலாட்டம் என்ன காலாட்டம்? பேசாம எடுத்து இந்த புத்தகம். சி காலக்கிட்ட புத்தகம் ஒண்ணும் புரியலையே. கல்ல கல்ல தூக்கம் தம்பி. படிச்சுட்டே தூங்க. தூங்கிட்டே படிக்கிறான். என்ன வந்திருக்கிறது கூட தெரியாம நீ வாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க? அது அவன் தூங்கிட்டு இருந்தான்ல, அதனால நீங்க வந்து போனது தெரியல. வாங்க நம்ம அப்படி தனியா போய் பேசுவோம். கொஞ்சம் விஷயம் இருக்கு. இரு தம்பி. பிரகாஷ் என்ன பகல்ல படுத்து தூங்கிட்டு பழைய டிராமா ஆக்டர் மாதிரி? பிரகாஷ் மரியாதை இல்லாம வீட்டுக்காரன கேட்காம அடிக்கலாமா? அவருக்கு மாத்திரம் எப்படி இருக்கு? அவனை மாத்திரம் அடிக்கலாம தூங்குற விட? என்ன ரெட்ட பிள்ளைங்கள உனக்கு கழிச்சு போச்சா? நான் விஷயம் இருக்குது, பேசலாம் வந்திருக்கிறேன். நீர்மா தடுத்துக்கிட்டு தம்பி பிரகாஷ் என்னங்க? அதுவும் கூட என்கிட்ட ஒண்ணு சொன்னா நான் மறந்தே போயிட்டேன். என்னது? வீட்டுக்காரர் வந்தா அவர்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கணும்னு சொன்னா நீங்க கொடுப்பீங்களாமே? இரு தம்பி தூங்கட்டும். அஜய் சார் நம்பிட்டு கொடுத்துட்டு போயிருக்க. அடடே நீ ஒண்ணு பிரகாஷா, டேய் வீட்டுக்கார வந்திருக்காரா? ராத்திரி சினிமா பாத்துற பகல நல்லா தூங்குற. என்னப்பா பாவ புண்ணியம் தெரியாத பிள்ளையா இருக்கிற? நடந்து போய் தூங்குது பிள்ளை எழுப்பலாம். தூங்குறான் எழுப்பப்படாது. எப்பா எப்பா தலப்பா அவர் போயிட்டாரப்பா. வீட்டுக்கார வந்திருக்காரு. காலாட்டமா காலாட்டம்? இது என்னது ஆசனமா? சௌரியமா இருக்குதா? தலைவனி திரட்டா கிழக்கி. எங்கேயுமே வரலையா? எங்க பிரேமா உயிருக்கு ஒன்னு ஆபத்து இருக்காது. ஏதாவது ஆயிருந்தா இதுக்குள்ள தெரிஞ்சிருக்காது. ஐயோ எங்கேயாவது தப்பி தவறி செத்து போயிருந்தா என்ன ஆகும்? எங்க அண்ணன் சொத்தெல்லாம் பிரேமா தங்கிக்கே போயிரும். மக்கு மக்கு ஒண்ணா இருக்காது. தேடி கண்டுபிடிச்சிடலாம். நம்புறது இவனுக்கு எவ்வளோ ஃப்ரெண்டா? அவனுக்கு ஒரு தங்கச்சியா? சண்டை பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டா? ஓடி வர இடத்துல இதான் வீடா? டூப்பு டூப்பு இந்த தந்தைய பற்றி பாரு. நான் தந்தி அப்போ அவ பெரிய பணக்காரிடா. எப்படியா நாம ஒரு 2 நாளைக்கு அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டா போதும். என் ஃப்ரெண்டு முத்து இருக்கானே, அவன் அவங்க அப்பாட்ட சொல்லி நான் அவங்க எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு கொடுப்பான்டா. கொடுப்பா? அது மட்டும் இல்லடா, இப்ப நான் வேலைக்கு சேர போறேன். எப்படி எப்படி சேருவே? 1000 ரூபாய் டெபாசிட் பணம் கட்டணுமே. அது அவனே கட்டிடுவான்டோ. அப்புறம் பாரு, நம்ம கையில பணம் சும்மா தண்ணி பட்ட பாடுறோம். பணம் வர போகுதா? அப்பா முதல் வேலையா? நம்ம 2 பேரும் குடிக்கிறதுக்கு பொதுவா ஒரு சோப்பு வச்சிருக்கோம். தூக்கி அடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு ஒரு சோப்பு தனித்தனியா? டே கால மேல வேடா, படம் வந்துருச்சு அவனுக்கு. ஐயோ 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 ஐயோ, படம் வந்ததுக்கு அப்புறம் பல்லு விளக்கத்து கடிப்பிடி வச்சிருக்கேன். அதை தூக்கி அடிச்சுட்டு டூத் பேஸ்ட். ஒரு யோஜனைடா. ஐயோ நெசமாடா, இன்னைக்கு எப்படியாவது அவளை காக்கா பிடிச்சி நல்ல பேர் வாங்கணும். அப்பத்தான் அவங்க அண்ணன் முத்து கிட்ட இருந்து நிறைய பணம் கிடைக்கும். காக்கா பிடிக்கிறத பத்தி எங்கிட்ட சொல்றியா? நான் காக்கா பிடிச்சா குரங்கு பிடிக்கிற மாதிரி இருக்கண்டா. எப்படி ஆரம்பிக்கிறது? ரொம்ப சுலபமான வழி இருக்கு. இன்னைக்கு அவங்க வந்து நிக்க போறான். ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் பாத்துக்கலாம். வருது வருது. இருக்க குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க. நான் உட்கார்ந்துதான் இருக்கேன். உட்கார்ந்துருக்கீங்களே, நின்னுங்க. ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க. ஆரம்பிச்சுட்டோம் ஆரம்பிச்சுட்டோம். அப்புறம் என்ன ஆரம்பிச்சிட்டீங்க? நின்னா உட்கார சொல்றீங்க, உட்கார்ந்தா நிக்க சொல்றீங்க. நீங்க என்ன ட்ரில் மாஸ்டர்? ரொம்ப தமாஷா பேசிருக்கோம். தமாஷா
நீங்க ரொம்ப பெரியவங்க, வயசானவங்க. என்ன நிக்கிறீங்க உட்காருங்க. என்ன பார்த்தா என்ன வயசான மாதிரியா தெரியுது? பார்த்தா தெரியல. அதாவது உங்களை ரொம்ப உயர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. அப்படித்தான்டா எனக்கு தெரியாதுப்பா. மிஸ் ராதா, மிஸ் ராதா, நீங்க மிஸ் தானே? உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலையே? இல்ல எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. எத்தனை குழந்தைங்க? இல்ல உங்க அப்பாவுக்கு நீங்க எத்தனாவது குழந்தைங்க? தெரியாது. உங்க அப்பாவுக்காக தெரியுமா? மிஸ் ராதா, உங்களை கல்யாணம் பண்ணி கூடியவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கணும். ஆமா, உங்க புடவைய துவச்சு மடிச்சு வைக்கிறதுக்கு கொடுத்து வச்சவனா இருக்கணும். நீங்க பேசாம ஒரு சரவ கடைக்காரர் கல்யாணம் பண்ணிக்கீங்களே. சரிங்க அப்பா, நான் கடவைக்கு போறது இல்ல. வாணு, நீங்க வைக்க போறீங்களா? நீ கடவைக்காதரா? நீ கடவைச்சா துணியெல்லாம் தொலைச்சு தொலைச்சு தட்டமா கொடுத்துட்டு இருப்பேன். வேண்டாம். இது பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சா எனக்கு வசதியா இருக்கும். இதை விட என்னங்க வசதி? நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே. நீங்க சொல்றத பார்த்தா நாங்க காக்கா பிடிக்கிற மாதிரி தெரியுதா? நீங்க காக்கா பிடிக்கிறத நான் சொல்லலையே. அப்ப அது காக்கா பிடிக்கிறது இல்லையா? அப்போ இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது தண்டமா? நீங்க ரெண்டு பேரும் காக்கா பிடிக்கிறத பத்தியே பேசுறீங்களா? அதான பிளான். இது நாங்க காக்கா பிடிக்கிற மாதிரி ஆண்டா இல்லையே. நைஸா பேசி யாராவது மைக்க பாக்குறீங்களா? இது நாங்க இது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். முடியற மாதிரியும் தெரியுது, முடியாம போற மாதிரியும் தெரியுது. ஒண்ணு புரியலையே. அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு தவிக்கிறோம். நான் சொல்லி தரேன். நீங்க சொல்லி தரீங்களா? ஏங்க இப்போ காக்கா பிடிக்கிறதுக்கு வந்த ஒண்ணு ஐயோ நிக்கிறீங்களே உட்காருங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது சரிதானே? சரிதானே, அப்படி ஆரம்பிக்கவே கூடாது. ஆரம்பமே சரியில்லையா? ஆரம்பன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க காக்கா பிடிக்கிற ஆசாமி ஆம்பளையா இருந்தா ரெண்டு பேருக்கும் அந்த ஆளு வீரத்தை பத்தியும் அறிவை பத்தியும் புகழ்ந்து பேசணும். பொம்பளையா இருந்தா அவளுடைய அழக பத்தி வர்ணிக்கணும். அந்த பொம்பளை அப்படி ஒண்ணும் அழகு இல்லையா? ரொம்ப சுமார் தான். அப்போ இல்லைன்னு பரவாயில்ல, அவளை பத்தி வர்ணிக்கணும் அவ்வளவுதான். என்ன காக்கா பிடிக்கிறீங்களா? ஐயோ காக்கா பிடிக்கிறதா வேலையா? இருந்தாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப கிட்ட வந்தா இன்னும் நல்லா இருக்கீங்க. டேக்கி வந்து வரா, கண்ணு வரா, கண்ணு வரா. ரொம்ப நல்லா இருக்கீங்க. மூக்கு பத்தியா ஒண்ணா இருந்தாலும் எவ்வளவு நல்லா பத்தியா? இங்க வர்ற தலைய இங்கடா, தலை இருக்கிற கடையை பாடுறா. தலையில வேணா கடை இருக்கும். ஐயோ என்ன அழகான கழுத்து! ஐயா கழுத்து, ஐயா கழுத்து! கையில் இருக்கிற வழியில வரா. ரொம்ப பிரமாதம். ஐயோ கனகாபுரம், ஐயோ இங்க வரா. செருப்பு ஆள வரலாம், செருப்பு வந்துச்சு. ஆமா, மொத்தத்துல ரொம்ப நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கா. இப்படித்தான் நீங்க யார காக்கா பிடிக்கணுமோ அவங்க முன்னாடி இப்படித்தான் வர்ணிக்கணும். நான் போய் காபி போட்டு கொண்டு வரேன். என் ஃப்ரெண்டு முத்து அடிச்சிருக்கான், அவன் தங்க அங்கேயே இருக்கான். புறப்படுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க, சிரமத்துக்கு மன்னிச்சுக்கணும்னு எழுதிருக்கான். இப்ப என்னடா பண்றது? மன்னிச்சுட்டோம்னு பதில் தெரிஞ்சு கூட. ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு நானா வச்சுட்டு இருக்க, நீயா பொண்ணு விட்டுட்டு நானா கூட்டு வந்தா அவனா வந்தா? இவர் ராதாடா ஏதோ ஒரு சோழா. முதல்ல இவனை வீட்டை விட்டு தோத்தணும். பொம்பளை துரத்துக்கு வேண்டாம். இப்படி வெள்ள வாடா, வெள்ள வாடா, வாடா. ஏய், விசாரிக்க போற மாதிரியே தெரியலையடா. பட்டாசுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரி இருக்கு. இந்தா யாரம்மாணி? யாரம்மாணி? நான் யாருக்கு அம்மா இல்லையே. அது தெரியுது எங்களுக்கு. அம்மா இல்ல இருந்துக்கிறியா? யாரம்மாணி? நான் தான் சொல்றேனே, நான் யாருக்கு அம்மா இல்லன்னு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. பாயிண்ட் குருவண்டா, இப்ப நீங்க இருக்க. ஆமா இருக்கேன். இருக்க ஏய் பாயிண்ட் குருவண்டா. அம்மா தாயே, நீ யாருமா? நான் தான் சொல்றேனே, நான் யாருக்கு அம்மா இல்லன்னு. ஓடி வந்ததும் இல்லாம உங்க குடும்பத்தை பத்தி எங்ககிட்ட விசாரிக்கிறியா? சீட்டு விளையாடலாமா? மரியாதையா சொல்லு, முத்துவோட தங்க ராதான்னு சொல்லி ஏன் என்ன ஏமாத்தினேன்? மிஸ்டர் பிரகாஷ், நான் ராதான்னு யாருடைய தங்கைன்னு சொல்லிக்கலையே. நீங்களா ஏதோ நினைச்சு இப்ப கோவிச்சுக்கிட்ட என்ன அர்த்தம்? எங்களுக்கும் கோபம் வரும்னு அர்த்தம். உங்க தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன, நீ ஏன் ஒப்புத்துக்கிட்டேன்? நான் யாருன்னு எனக்கே தெரியல. அன்பா வந்து கூப்பிடுறீங்களே அப்படின்னு ஒப்புத்துக்கிட்டேன். அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சா? முழுசா ஒரு புடவை நஷ்டம். மிஸ்டர், கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. நீங்களாத்தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களா தவிர நானா உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. ஐயோ, பொம்பளை பின்னால சுத்துறானே! ஏய் சும்மா இருடா. ரயில்ல அனாதையா நின்னுட்டு இருந்தா உங்களை உதவி செய்யலாம் நீங்க கூட்டு வந்த பாருங்க, அது என் தப்பு. பொம்பளைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களை விரட்டாம இருக்கணும். என் புத்தியை ஜோட்டால அடிக்கணும். இந்த அடிச்சுக்க, 7 ரூபா இருக்கும். இதையும் வச்சுக்க, 14 ரூபா ஆச்சு. என்னங்க உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீங்க வந்து என்ன கூட்டிட்டு வரலன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கும் தெரியாது. எங்கிருந்தோ அனாதையா வந்த என்ன
பிளாட்ஃபார்மத்துல கடவுளை போல வந்து காப்பாத்துனீங்க. எங்களை படுத்துற பாட பத்தாதா, கடவுளை ஏமா பிளாட்ஃபார்மத்துக்கு கொண்டு. இவர் யாரு என்னங்கறத இப்ப சொல்ல போறதில்ல. நான் யாருன்னு எனக்கே தெரியாதுங்க. நீங்க வச்ச பேரு ராதா, அதுவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா மிஸ்டர் பாலு? ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. சத்தத்தை யாரா கேட்டா? ஆமா தயவு செஞ்சு தரத்தை விட்டு போயிடுறீங்களா? இவருக்கா இல்லன்னா கால விழுந்து கேட்டுருவேன். நான் வேணா போயிடுறேன். ஐயோ இங்க இருந்து நான் எங்க போவேன் பாருங்க. உங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ எங்களுக்கு சரியா பிடிச்சிருக்கு. நல்லதோ கெட்டதோ உங்க ரெண்டு பேரையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு நிலை ஏற்படுற வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் போக மாட்டேன். வேற வழி இல்ல. ஏ பாலு, எப்படியாவது அந்த பொண்ணை மிரட்டி வீட்டை விட்டு வெள்ளாரு பொண்ணா மிரட்டணும். அவர்தானே ஒரு ஐடியாடா. என்னடா நீ அந்த பொண்ண காதலிக்கிறதா சொல்லு, மிரட்டு போய் ஓடிடுவா. யார் நானா? ஆமாடா. ஏன்டா நீயே காதலிக்கிறது? நான் சுமாரா இருக்கேன், ஒத்துமாடா. மூஞ்சிய பாரு, எவ்வளவு பெரிய ஆபத்துல நான் வாட்டிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? இவனை நாம கடத்திக்கிட்டு வந்துட்டோம். எவனாவது நம்ம மேல கேச போட்டா என்னடா பண்றது? கம்பி என்றது இந்த குத்தத்துக்கு 5 வருஷம் உள்ளதில் வாங்கலடா. மூக்கு கிள்ளிப்படுவா. இப்படி செஞ்சா என்னடா? செய்யலாமே. எப்படி? மயிலாப்பூர்ல 63 திருவிழா நடக்குது. மயிலாப்பூர்லயா? நேர இவ்வளவு கூட்டு போ. அங்க எக்கச்சக்கமா கூட்டம். பிட்பகை அடிக்கலாமா? மூஞ்ச பாரு. அந்த குண்டை இவளை விட்டுட்டு நாம வந்துடுவோம். அடிக்க அடிக்க. ஆமா வேளா வேளைக்கு நல்லா சாப்பிட்டுட்டே இருங்க, அதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. காணாம போன பொண்ணை தேடுறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுங்க? சாப்பிடுறனே ஒழிய சாப்பாட்டுலயா என் கவனம் இருக்குது? எந்த காய்கறியை பார்த்தாலும் உடனே பிரேமா நினைப்பு. முருங்கைக்காய் மாதிரி உடம்பு, தக்காளி பழ கண்ணம், கொத்தவரங்காய் இடுப்பு. எந்த கறிக்காய பார்த்தாலும் அவன் நினைப்புதான் வருது. பூசணிக்காய பார்த்தாலும் உன் ஞாபகம் வருது. சின்ன வயசுல எனக்கு மட்டும் என்ன குறைச்சல? அப்ப சின்ன பூசணிக்காய் மாதிரி இருந்த, கல்யாணம் ஆச்சு கல்யாண பூசணிக்காய் மாதிரி ஆயிட்ட. ஆக மொத்தம் நீ என்னைக்கும் பூசணிக்காய் பூசணிக்காய் தான். பூசணிக்காயா? அப்புறம் என்ன வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? திருஷ்டி கழிக்கிறதுக்காக வீட்டுல இருக்கட்டுமேதான். இது பாருங்க, கல்யாணத்தன்னைக்கு எங்க அம்மா உங்களை பார்த்த உடனே என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன? ராஜா மாதிரி இருக்காரு மாப்பிள்ளைன்னாங்களா? அதான் இல்ல, மாப்பிள்ளையே இப்படி திருட்டு முடி முடிக்கிறாருன்னு கேட்டாங்க. உங்க அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது? எது? நான் அப்ப நிஜமாவே புரோகிதர் பொடி வட்டியை திருடிட்டு தான் முடிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னங்க உங்களை நான் ரொம்ப நாளா உன்ன கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன முத முதல்ல பார்த்த உடனே என்னத்தான் கட்டிக்கன்னு ஒத்த கால நின்னீங்களாமே. எங்க நான் அவ்வளவு அழகாவா இருந்தேன்? அப்ப எனக்கு ஒரு கால கட்டி அதனாலதான் அப்படி நின்னேன். மக்கு மக்கு அசுண்டு உன்ன நான் ஏன் கட்டிக்கிட்டேன் நிஜமா சொல்லிட்டமா? ஏன் கட்டிக்கிட்டீங்க சொல்லிடுவேன். சொல்லுங்க. உன்னை பார்த்தேன், என்னடா இது இவ இப்படி இருக்காளு. நாமே அவளை கட்டி காட்டி வேற எவன்டா கட்டிக்குமான்னு யோசிச்சேன். சரிதான் நானே கட்டிக்கிட்டேன். ஐயோ பாவம், பரிதாபப்பட்டு கட்டிக்கிட்டீங்களா? சும்மா இருங்க, போய் அந்த கிரிக்கெட் மேட்ச் தேடி பார்த்துட்டு வந்தது நல்லதுல்ல. போய் பாத்துறது. நான் கூட வரட்டுமா, ஜாலியா போயிட்டு வரலாம். ஜாலியா வயசாவில போய் கண்ணாடியில மோத்த பாரு, பயந்து போயிருவேன். ஆமா இதுக்கு தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது. இப்ப மட்டும் என்னவா, ரெண்டு பேரும் ஹனிமூன் போயிட்டு வருவோமே. ஹனிமூன்? இந்த வயசுல ஹனிமூன் போனா ஷனிமூன் மாதிரி இருக்கும். ஐயோ ஐயோ, நானும் தான் தெரியாம கேக்குறேன். எத்தனை பொம்பளைங்க புருஷங்கிட்ட கோச்சுக்கிட்டு போய் பிறந்த வீட்லயே இருக்காங்க. நீ அந்த மாதிரி எல்லாம் செய்யவே மாட்டேங்கிற. நானும் தான் தெரியாம கேக்குறேன், எத்தனை ஆம்பளைங்க பொண்டாட்டிக்கிட்ட கோச்சுக்கிட்டு சன்னியாசியா போயிடுறாங்க. நீங்க ஏன் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறீங்க? செய்யலாம், தாடி வச்சுக்கிட்டா முகம் நல்லா இருக்காதுன்னு பாக்குறேங்க. அங்க காபி சாப்பிட்டு இருக்காரு சார். ஹலோ மதுரை. பாப்பா சம்பந்தம், உட்கார் உட்கார், காபி சாப்பிடு. வேண்டாம்பா. அட சாப்பிடப்பா. என்ன? சரி சாப்பிடு. ஆமா பொண்ணு கிடைச்சதா? இல்லப்பா கிடைக்கலையா? கவலைப்படாதப்பா, பொண்ணு போட்டவதான் என்கிட்ட கொடுத்துருக்கிறியே, நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு விடுறேன். ஆமா இது என்னப்பா, இது சட்டையெல்லாம் கிழிசல்? ஒண்ணு இல்ல, அது வந்து அந்த இது கிரிக்கெட் மேட்ச். அந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு வேலி போட்டிருந்தானா, அந்த வேலையில மாட்டி கிழிஞ்சிருச்சு. ஆமாங்களா? இது என்னப்பா, இது முகமெல்லாம் காயமா இருக்கு. என்னப்பா அது? ஒண்ணு இல்ல, அந்த வேலி, அந்த வேலையில ஒரு ஓணா, அந்த ஓணா என்ன கடிச்சிருச்சு. ஓணம் கடிச்சிருச்சா? என்னப்பா கதை இழக்கிற, ஓணம் கதை இழக்கிற. ஹலோ என்ன நினைச்சேன்.
சொக்காயெல்லாம் கழிச்சுக்கிட்டு பிடிச்சிருச்சா? என்ன பிடிச்சிருச்சு? மெட்ராஸ் வந்திருக்கேன், இதான் கிடைக்கும் எனக்கு. என்ன அந்த அந்த வீடு? ஆ, வீடாவது வாடகையாவது நானாவது ஏமாத்துறதாவது? நீதான் ஏமாத்திர. ஐயோ, என்னமா ஏமாத்துறான் தெரியுமா? எல்லாரும் நல்லா ஏமாந்து போயிட்டாங்க. கடைசியில நான் தான் மாட்டிக்கிட்டு முழி முழி முழிச்சேன். நீ முழிக்கிறதுக்கு கேட்கணுமா என்ன? நான் நல்லா ஏமாத்துறேன். ஐயோ, ரொம்ப பிரமாதமா ஏமாத்துறப்பா. என்ன நீ பெரிய ஜீனியஸ், நீ ஐ லைக் யூ வெரி மச். ரொம்ப பிடிச்சிருக்கேன். காபி சாப்பிடு, காபி சாப்பிடுப்பா. இந்த காபியா? கீழே கொட்டு, பக்கத்து கடையில போய் நல்ல காபியா சாப்பிட்டுக்கிறான். நீ எப்ப வந்தாலும் அப்படித்தான். மதுரை ஹோட்டல் முதலாளியா நீ? கட்ட தூக்கிட்டு இறங்கினா குடியா? இப்ப நீங்க எப்படி சொந்த வீட்டு இருக்கீங்களா இல்ல வாடகை வீடா? இனிமே வாடகை வீட்டு பக்கம் போக மாட்டேன், உடம்பு தாங்காது. ஆமா, நீ என்ன எதனா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? எனக்கு ஏது சார் வேலை? உனக்கு எதுக்கு வேலை? ஒரு வீடு கிடைச்சா போருமே, ஒரு வருஷம் வாடகை ஒரே நாள்ல சம்பாதிச்சிருவேன். நீங்க இவ்வளவு சுலபமா ஏமாறுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பத்தி தெரியாது உனக்கு? என்ன மூஞ்ச பார்த்தா புரியல உனக்கு? சரியா பார்த்ததுக்கு அப்புறம் புரியுது சார். ஆமா, இப்ப என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். என்ன? உடனடியா நான் இப்போ ஒரு பொருளை தொலைச்சாகணும், எப்படி தொலைக்கிறது? உனக்கு அந்த மாதிரி எங்க தெரியுமா? ஒரு பொருளை தொலைச்சுட்டேன், அதை தேடிக்கிட்டு இருக்கேன். எப்படி சார் தொலைச்சீங்க? தொலைக்கிறது பெரிய கஷ்டமா? ஆமா, நீ தொலைக்கணும் கிரிய, அது என்ன பொருள்? இது சார். இதுவா? இது அது சார். அதுவா? நான் இது நினைச்சிட்டேன். இது இந்த புடவை எல்லாம் கட்டிருக்குமே சார், பொம்மை பொம்மை மாதிரிதான். ஆமா, நீங்க எதை தேடுறீங்க? தொலைச்சுட்டேன் பாரு, அதுதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆஹா, தொலைச்சதையா? எதை தொலைச்சீங்க? தேடிக்கிட்டு இருக்கேன் பாரு, அதுதான் தொலைச்சிட்டேன். சார், பேசிட்டே போறமே, ஏதாவது புரியுதா? புரிய கூடாது. புரியாம பேசுற வந்து அறிவாளி, பாக்குறதுக்கு அசல் பைத்தியக்கார மாதிரி இருக்கணும். அவன் தான் பெரிய மேதை. அப்ப நீங்க மேதாவியா? ஆமா சார், நிச்சயமா நீங்க மேதாவிதான். எப்படி சார் அந்த பொருளை தொலைச்சீங்க? எனக்கும் சொல்லி கொடுங்க சார், நானும் ஒரு பொருளை தொலைக்கணும். ரொம்ப சுலபமா சார். ஒரு ஸ்கூட்டர், ஒரு மரம், ஒரு ஆக்சிடென்ட், ஒரு டாக்டர். டாக்டரை பார்த்த உடனே பொருள் தொலைஞ்சிடும். அதாவது பொம்மைய தூக்கி ஸ்கூட்டர்ல உட்காந்து வச்சு மரத்துல இடிச்சு டாக்டர் கைய புடிச்சோம்னா க்ளோஸ், அவ்வளவுதான், பொருள் தொலைஞ்சு போயிடும். ஒண்ணுமே புரியலையே சார். அதான் குழப்பத்தை உண்டாக்கணும். இதுக்கு மேலையா? ஆமா, அந்த பொருள் ஒன்ன பார்த்து நீ யாருன்னு கேட்கணும், அப்ப தொலைஞ்சிடும். இங்க கேஸே வேற விதம் சார். இப்ப நாங்கள் அந்த பொருளை பார்த்து நீ யாரு நீ யாருன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க தான் தொலையணும். நாங்க தான் தொலையணும். வெரி குட். பேப்பர்ல உங்க பேர் கூட போட்டுருக்கேன். மெட்ராஸ்ல கிரிக்கெட் மேட்ச்ல யாரோ பொம்பளை குடிச்சு விழுத்தீங்களா? ஜனங்க வச்சாங்களா? உங்க போட்டோ கூட போட்டிருக்காங்க. பெண்கள் மத்தியில் ஜலாட்டா, கிரிக்கெட் மேட்சில் பெண்ணை கையை பிடித்து வீழ்த்தவனை ஜனங்கள் போட்டு உதய உதய என்று உதைத்தார்கள். இவர்தான் உதைவட்ட நபர். போட்டோவும் போட்டு விட்டானே, அவமானம் அவமானம். ஏன் சார் பொம்பளை கைய பிடிச்சி இழுத்தீங்க? ஆசையா இருந்து பிடிச்சி இழுத்தேன் சார். அந்த பொம்பளை என்னங்க இது? வாய பத்திக்கிட்டு குடுங்க. இன்னைக்கு புதுசா என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கும் பாக்கணும். நடச்சு பக்கத்துல பாருங்க. என்ன விளையாட்டு? சின்ன பையனுக்கு எதிர என்ன விளையாட்டு? குடுங்க. இவர்தான் டாக்டர் சம்பந்தம், பெரிய மனோதத்துவ நிபுணர். சமீபத்தில் இவர் சென்னைக்கு போயிருந்த போது இவரை பல டாக்டர்கள் சந்தித்து இவருக்கு வைத்தியம் செய்தார். வந்து இவரை மிகவும் பாராட்டி பேசினார்கள். நீங்களே வாங்கி படிங்க. சனி விட்டாலும் நீ விடாத. பெண்கள் கூட்டத்தில் கலாட்டா உதை உதை என்று உதைத்தார்கள். உதை வாங்கிய நபர் இவர்தான். இவர்தான்
நல்லாத்தான் மரியாதை செஞ்சிருக்காங்க. பேப்பர் வந்து பையன் தான் வந்து உதவி வந்து மானம் போகுது. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் என்ன செய்ய, பிரேமாவை தேடிக்கிட்டு கிரிக்கெட் மேட்சுக்கு போனேன்னா அங்க அந்த பொம்பளைங்க பக்கமா போனேன். பிரேமான்னு கூப்பிட்டேன், பத்து பேர் திரும்பி பார்த்தாங்க. சரி இது சரிப்பட்டு வராது, நைட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம்னு அப்படி பின்பக்கமா போனேன். போனா அங்க ஒரு பொம்பளை பிரேமா மாதிரியே கொண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. சரின்னு அப்படி தலையில இருந்த பூவை போய் போட்டேன், கையோட வந்துருச்சு. என்ன பூவா? இல்ல கொண்ட. ஐயோ கர்ம கர்ம பல விதி. இல்ல இல்ல உங்களை பிரேமாவை தேடுறதுக்கு தனியா மெட்ராஸ் அனுப்புனதே என் தப்பு தான். இப்ப இந்த பையன் இந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு போய் தெரு தெருவா வித்தான்னா என்ன ஆகும்? தெரு தெருவா என் மானம் போகும். ஐயோ ஐயோ. டேய் தம்பி எல்லா பேப்பரையும் இங்கே வச்சுட்டு பாப்பா, நாளை காலையில எல்லாத்துக்கும் சேர்த்து காசு வாங்கிக்கோ. சரிம்மா. சார் அடிக்கடி மெட்ராஸ் போயிட்டு வாங்க, எனக்கு நல்லா வியாபாரம் ஆகட்டும். அடிக்கடி போச்சவியா போதும் என்ன? மெட்ராஸ் போயிட்டு வந்ததுக்கு இதான் மிச்சம். பிரேமாவை தான் தேடி கண்டுபிடிக்க முடியல. மெட்ராஸ் இருந்து என்னதான் வாங்கிட்டு வந்தீங்க? நல்லா உதவ வாங்கிட்டு வந்தேன். அது உங்களுக்கு, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு குடுக்கறதுக்கு என்ன ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், வந்த உடனே குடுக்கணும்ன்ற மறந்துட்டேன். என்ன என்ன? அந்த பொம்பளை தலையில இருந்து எடுத்து கொண்ட. இவங்க ரெண்டு பேருக்கும் இதுதான் வழி. ஆறுகிறே, நீங்கள் என் உள்ளத்திலே புகுந்து விட்டீர். உங்கள் முகவசீகரம் என்னை கவர்ந்து விட்டது. நம் வாழ்க்கை இனிமேல் கடிகாரம் போன்றது. நீங்கள் தான் சின்ன முள்ளு, நான் தான் பெரிய முள்ளு. இனிமேல் ஒருவரை மற்றவர் சுற்றி கொண்டே இருப்போம். உங்கள் காதலி ராதா. பின் குறிப்பு, நம் கல்யாணத்துக்கு பிறகு நமக்கு உதவியாக பாலுவும் நம்முடன் இருக்கட்டும். கடிகாரம் என்கிற நம் வாழ்க்கைக்கு அவன்தான் அலாரம். பிரகோஷுக்கு போக வேண்டிய காகிதம் பையில, வழக்கமா லெட்டர் வைக்கிறவெல்லாம் மாத்தி வச்சிருவான், நான் ஏமாற மாட்டேன். பையில பிரகாஷ். ராதா என் அன்பே, நேரே சொல்ல வெட்கமாக இருக்கிறது. உன் தாமரை வதனம் என்னை உன்பால் எடுத்து விட்டது. நீதான் என் வாழ்வின் விளக்குமாறு. அச்சி விளக்கு, எனக்கு உன் மீது இது வந்து விட்டது. அதுதான் இது. இது தெரியாதா காதல்? நீ இல்லாவிட்டால் நான் இல்லை. நீ அரிசி, நான் ரேஷன் கார்டு. நீ சர்க்கரை, நான் டயபெட்டிஸ். நீ கோசு, நான் மலேரியா. என்னை ஏற்றுக்கொள்வாயா அன்பு காதலன்? யுவர்ஸ் இமீடியட்லி பிரகாஷ். பின்குறிப்பு, நாம் கல்யாணம் செய்து கொண்டாலும் பாலு நம்மோடு தான் இருப்பான், அவன் நல்லவன். கைல ராதா பைல பிரகாஷ், 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 கைல பைல ராதா கைல. ராதா ஹேண்ட்பேக தொடக்காத கொம்பளையே கிடையாது. இருக்கட்டும். ஏ பிரகாஷ், ஐயோ இந்த பய பேண்ட தூக்கி லாண்டரியில போட்டான்னா லெட்டர் வெளுத்து போவோமே. இத போட ஆரம்பிச்சே பத்து நாள் தானே ஆச்சு, இன்னும் விடாம அஞ்சு நாளைக்கு போடுவானே. கடவுளே, பேண்டையும் ஹேண்ட்பேக்கையும் ஒண்ணு சேர்ப்பாயாக.